நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு தியானத்தில் ரெண்டு வகை இருக்குது. அதில் முதலாவது நம்ம வந்து இந்த நிர்விகற்ப தியானத்தை பற்றி பேசணும். இன்னைக்கு விகற்ப தியானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நிர்விகற்ப தியானங்கிறது ஏகாக்கிரக தியானம். விகற்ப தியானங்கிறது ஒரு பன்முக தியானம் ஆகும். அது விகற்ப தியானங்கிறது பலவிதமான விகற்பங்களோட கூடியது. விகற்ப தியானம் செய்யாட்டி நாம் இந்த உலகத்தாரோட சரியான முறையில் வாழ முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளிலும் நல்லது கெட்டங்கிற எல்லா சம்பவத்திலையும் ஆசை, கோபம், பயம், துக்கம், வெறுப்பு, இன்பம், விருப்பம், இப்படி எல்லா உணர்ச்சிகளிலையும் வேண்டியது வேண்டாததுங்கிற முரண்பாடுகளையும் நம்ம தியானத்தோட கலந்துக்கிறது தான் இந்த விகற்ப தியானங்கிறது. நிர்விகற்ப தியானத்தில் வந்து கைதேர்ந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம இந்த விகற்ப தியானம் வந்து சாத்தியமாகுது. முதல்லயே இந்த விகற்ப தியானம் செய்கிறதுங்கிறது இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்து. அதனால ஆத்ம சாதகங்கள் எல்லாருமே முதல்ல பழக வேண்டியது இந்த நிர்விகற்ப தியானம்தான். நமக்குள்ளார வெளிப்படுற அந்த ஆனந்த உணர்வு இந்த நிர்விகற்ப தியானம் செஞ்ச பிறகு நமக்கு நிரந்தரமா அமைஞ்சிடுற நிலையில தான் இந்த விகற்ப தியானம் வந்து நம்மளுக்கு கைவசப்படுது. இந்த விகற்ப தியானத்தை பத்தி இப்ப சொல்ற விவரம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிதில் விளங்கி பின்பற்றக்கூடியதா கூட இருக்கலாம். அதை பயிற்சி செஞ்சு பார்த்து வசப்படுத்துறது ரொம்ப எளிதா கூட இருக்கலாம். ஆனா நீங்க அது மேல ரொம்ப ஆசைப்படாம நிர்விகற்ப தியானத்துக்கு தான் முதல்ல நீங்க முக்கியத்துவம் தரணும். அதுதான் வந்து சரியான அணுகுமுறையாகவும் இருக்கும். இப்ப இந்த விகற்ப தியானங்கிற பன்முகம் தியானம் பத்திய மற்ற விவரத்தை பார்க்கலாம். இப்ப வந்து நம்மளுக்கு விருப்பமானவங்களை சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு விருப்பமான நிகழ்ச்சி நடக்குது, அதனால நம்ம அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். அதே சமயம் அடுத்த நம்மளுக்கு விருப்பம் இல்லாதவங்களை சந்திக்கிறோம். இங்க நம்ம விரும்பாததெல்லாம் நடக்குது, நாம சங்கடப்படுறோம். நம்ம விரும்பாதங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கு முயற்சி பண்றோம். விரும்பாத நிகழ்ச்சியை மாத்தி அமைக்கிறதுக்கு போராடுறோம். இங்க நடக்கிறது என்ன? நாம விரும்பினவங்களை சந்திக்கிறப்ப நம்ம மனசு வந்து அவங்கள அப்படியே ஏத்துக்குது. நமக்கு விருப்பமான நிகழ்ச்சியை நம்ம மனசு அப்படியே ஏத்துக்குது, அதோட ஒத்து போகுது, அதோட நல்லா புரிஞ்சு போயிடுது. ஆனா விரும்பாதவங்களை சந்திக்கிறது நம்மளுக்கு பிடிக்கிறதே கிடையாது, நம்ம மனசு சுத்தமா ஏத்துக்கிறதே கிடையாது. நம்ம விரும்பாத நிகழ்ச்சி ஏற்படுறப்ப நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, அதோட ஒத்து போக மாட்டேங்குது, அதோட பொருந்தி போகிறதுக்கு மாட்டேங்குது. இப்ப நம்ம ஒரு மலரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம மனசு அந்த மலராவே மாறிடுது. அப்படி அது மலரா வரிவெடுத்ததுக்கு அப்புறம்தான் நம்ம பார்த்தது மலர் தான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு பாம்பை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம மனசே அப்படியே பாம்பா வடிவெடுக்குது. அப்படி வடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை பாம்புன்னே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி நம்ம மனசு என்ன வடிவை எடுக்குதோ அதை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம மனசு எந்த வடிவத்தையும் எடுக்காத நிலைமையில நம்மளால எதையுமே புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எந்த விவரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மனசே அந்த விஷயமா மாறி நம்மளுக்கு அந்த விஷயத்த புரிய வைக்குது. இனி விகற்ப தியானத்தை பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று இந்த விகற்ப தியானத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது நம்ம எந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம மனசே அந்த விஷயமா மாறி நம்மளுக்கு அந்த விஷயத்த புரிய வைக்குது. அப்படி நம்ம மனசு மாறாத விஷயத்த நம்மளால சுத்தமா புரிஞ்சுக்க முடியாதுன்னு பார்த்தோம். இப்ப வந்து நம்ம இன்பத்தை அறியறது அப்படிங்கிறது நம்ம மனசே இன்பமா மாறி அமையறது தான். அதே மாதிரி நம்ம துன்பத்தை அறியறது அப்படிங்கறதும் நம்ம மனசே துன்பமா மாறி அமையறது தான். இப்ப ஒரு ஆளை இன்னார்தான்னு நம்ம அடையாளம் கண்டு புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம மனசு டோட்டலா அந்த நபரா மாறி அமையறது தான். இப்படி நம்ம மனசு வந்து சதா ஏதாச்சும் ஒன்னா மாறி அமைஞ்சு இந்த உலகத்துல உள்ள எல்லா செய்தியும் நம்மளுக்கு அப்பப்ப விளக்கிக்கிட்டே இருக்குது. இந்த உலகம் வந்து நம்மளுக்கு நேரடியா புலப்படுறது கிடையாது, நம்ம மனமா மாறித்தான் நம்மளுக்கு இது புலப்படுது.
இப்படி நம்ம மனமா மாறி அமையாத எந்த பொருளையுமே நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்படி கணந்தோறும் நம்ம மனசு வந்து தன்னோட வடிவத்தை மாத்திக்கிட்டே இருக்குது. ஆனா இன்பமான அனுபவமா நம்ம மனசு வடிவெடுக்கும் போதும் போதும், அதே மாதிரி துன்பமான அனுபவமா வடிவெடுக்கிற போதும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போகுது. இப்ப வந்து நம்ம எதிர்பார்த்த இன்பமான நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது, உடனே நம்ம மனசு இன்பமா வடிவெடுத்து அதை நல்லா புரிஞ்சுக்குது. புரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்திலேயே அது தன்னோட உருவத்தை மாத்திக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் புதிய பொருளை பார்க்கறோம், புதிய அனுபவத்தை சந்திக்கிறோம். நம்ம மனசு அவைகளா மாறி புரிஞ்சிக்கிற வகையில எப்பவுமே நம்ம மனசு தயார் நிலையில இருக்கணும். ஆனா என்ன நடக்குதுன்னா, இந்த இன்பமான அனுபவத்துல நம்ம மனசு ரொம்ப நேரம் மயங்கி கிடக்கிறதுக்கு ஆசைப்படுகுது. அதே சமயத்துல துன்ப அனுபவத்தை ரொம்ப சீக்கிரமா தூக்கி கடாக்கிறதுக்கு அவசரப்படுது. இன்பமோ துன்பமோ அதுல எந்த விகல்பமும் இல்லாம அதோட சகஜமா மனசு புரிஞ்சிக்கிறது தான் யோகங்கிறது, தியானங்கிறது. இன்பமான நிகழ்ச்சியில புரிஞ்சுறது ரொம்ப சுலபம். அதே சமயத்துல துன்பமான நிகழ்ச்சியில மனம் புரிஞ்சுறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது. இப்படி எல்லாத்திலையும் இயல்பான நிலையில மனசை புரிஞ்ச வைக்கிறது எப்படிங்கிறதே ஒரு விசேஷமான கலையா தான் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறது தான் விகற்ப தியானத்தை அறிஞ்சிக்கிறதோட முதலாவது படி. இப்ப காத்துல அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய மரத்து முன்னாடி நீங்க உட்காந்துக்குங்க. மரத்தோட முழு பரிமாணமும் உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி நல்லா உட்காந்துக்குங்க. உங்க கவனத்தை வந்து அந்த அசைற மரத்து மேலேயே செலுத்துங்க. அந்த கவனத்தோட அமைதியா நீங்க உட்காந்துருங்க. உங்க கவனம் எளிதாவும் ரொம்ப இயல்பாவும் அந்த மரத்தை அப்படியே தழுவட்டும். அந்த மரத்தோட அசைவை நீங்க அப்படியே தழுவுங்க. உங்க கவனம் இப்ப மெல்ல மெல்ல உங்களையும் அந்த மரத்தையும் அப்படியே இணைச்சிடும். நீங்களே அந்த மரமா இருந்து அந்த மரத்தோட சேர்ந்து நீங்களே மரமா இருந்தீங்க. நீங்களே ஆசிரியர் மாதிரி தான் அப்படியே இருக்கும். இதே மாதிரி தான் கடற்கரையில உட்காந்துக்கிட்டு கடல்ல அப்படியே சுருண்டு எழுந்து கரையை நோக்கி வர அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கிற அந்த கடல் அலைகளை நீங்க இதே கவனத்தோடைய பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த அலைகளோட இயக்கத்தை அப்படியே ஏத்துக்குங்க. அந்த அலைகளோட சுதந்திரமான இயக்கத்தை நீங்க மனப்பூர்வமா ஒத்துக்குங்க. உங்க கவனம் எல்லாம் அந்த அலைகளோட சுதந்திரமான இயக்கத்தோட இயக்கமா அப்படியே கலந்துரட்டும். இந்த இயக்கத்துக்கு உங்களோட உள்ள இருந்து எந்த பகுதியிலையும் ஒரு எதிர்ப்பு தன்மையோ இல்ல சகிப்புத்தன்மையோ இல்ல புறக்கணிப்போ இருக்கக்கூடாது. அந்த அலையோட இயக்கத்தோட இயக்கமா நீங்க அப்படியே பொருந்தி போயிடணும். இதுதான் இந்த விகற்ப தியானத்தோட முதல் படி. இந்த நிலையில வந்து நம்ம அப்படியே ஏத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம்.